புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதனுடைய நாளங்களாகவும் நரம்புகளாகவும் விளங்குகின்ற தேவேந்திர சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றினுடைய பொன் எது எழுத்துக்களால் பொதிய பட வேண்டிய மே 6 மாநாட்டுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். மே 6 மாநாடு தேவேந்திரகுல மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரையும் உலகம் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளர்களையும் தேவேந்திரகுல மக்களை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது. அக்டோபர் 6, டிசம்பர் 15 ஆகிய 2 நிகழ்வுகள் மூடி மறைக்கப்பட்டன. எப்படி பூனை தனது கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுவிட்டது என்று கருதி கொண்டு அது செயல்படுமோ, அதுபோல தமிழக ஊடகங்களை பொறுத்தமட்டிலும் தேவேந்திரகுல வேளாளர்களை அடையாளப்படுத்துவதே அவர்களுடைய எழுச்சியை, அவர்கள் தங்களுக்கான அரசை அமைப்பதை நோக்கி அவர்களுடைய பயணத்தை தடுப்பதற்கு திராவிட கட்சிகளுடைய கைக்கூலிகளாக எவ்வளவுதான் செயல்பட்டாலும் கூட நாம் ஏற்கனவே நமக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய நமது சமூக வலைத்தளங்கள், பிடி மீடியா ஆகியவைகள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாநாட்டினுடைய வீச்சை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றன. எனவே இது நடைபெறுமா, இது சாத்தியமா, இது எப்படி முடியும், இது அவர் மட்டும்தானே சொல்கிறார், ஒரு கட்சி மட்டுமே சொல்கிறது என்றெல்லாம் எதிர்வாதம் புரிந்தவர்கள் இப்பொழுது இல்லை இல்லை, இது ஒட்டுமொத்த தேவேந்திரோட மக்களுடைய குரல்தான் என்பதை நேரடியாக கண்டும் அதிலே பங்கு பெற்றும் அந்த மாநாட்டினுடைய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அதில் கலந்து கொண்ட மக்கள் திரளையும் சமூக வலைத்தளத்திலையும் நமது நிகழ்வுகளை பரப்பிய லோட்டஸ் டிவியிலையும் கண்கண்டவர்கள் இனிமேல் தேவேந்திரோட வேளாளர்களை பட்டியலே வைத்திருக்க முடியாது, வைத்திருக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். எனவே அந்த அளவிற்கு அந்த மாநாடு மிக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் நம்முடைய இந்த மிக முக்கியமான பிரகடனத்தை உன்னிப்பாக கவனித்து அதற்கு நல்ல தீர்வு வரும் என்று நான் நம்புகிறேன். நம்மை பொறுத்த முழுவதும் எப்பொழுதுமே ஒரு நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு தான் எல்லா விஷயத்தையும் அணுகும். இந்த அடையாள மீட்பை பொறுத்த மட்டிலும் இது ஒரு அரசியல் கோஷம் அல்ல, இது யாருக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை அல்ல, நமது விடுதலையை நாம் எழுதி கொள்ளக்கூடிய சாசனம் இது. அது அவர்கள் நம்மை தேவையில்லாமல் பட்டியலை வைத்திருக்கிறீர்கள், அதை விடுதலை செய்யுங்கள் என்று தான் சொல்கிறோம், அதை நீக்குங்கள் என்று தான் சொல்கிறோம். இது கோரிக்கை அல்ல, இது யாசகம் அல்ல, இது உதவி அல்ல. நீ எங்களை வைக்க கூடாத இடத்திலே வைத்திருக்கிறாய், யாரோ செய்த தவறை நீ தொடர்ந்து செய்கிறாய், எனவே வரலாற்றில் நடந்த அந்த தவறுக்கு அனைவருமே நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும், அது மட்டுமல்ல உடனடியாக அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் வந்து அன்றைய தினம் இனிமேல் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களை வேறு எந்த பெயரையும் அழைக்கப்படக்கூடாது என்ற வகையிலே அந்த பிரகடனத்தை நாம் பறைசாற்றினோம். இப்பொழுது நாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான பல்வேறு திட்டங்களை முன்வைக்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்கள் எப்பொழுது தங்களுடைய அடையாளத்தை இழந்தார்கள், மண்ணை இழந்தார்கள்? தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் எந்த இனமாவது தங்களுடைய அடையாளத்தை இழந்திருக்கிறது என்று சொன்னால், மண்ணை இழந்திருக்கிறது என்று சொன்னால் அது அரசை இழந்திருக்கிறது என்று தான் பொருள். என்று தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய அரசை இழந்தார்களோ, அரசை இழந்தவுடன் மண் போயிற்று, மண் போனவுடன் மானம் போயிற்று, அதாவது அடையாளம் போயிற்று. எனவே நமது மானத்தையும் மண்ணையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அரசை மீட்டெடுக்க வேண்டும், அதற்கு செயல்திட்டம் வேண்டாமா? எனவே ஜனநாயக நாட்டில் அரசை மீட்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக பாதையில் தான் செய்ய வேண்டும். ஜனநாயக பாதை என்பது என்ன? சட்டமன்றங்களிலே, நாடாளுமன்றங்களிலே நம்முடைய குரல் ஓங்கி இழுக்கப்பட வேண்டும், வலுவாக எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும், ஆட்சியே நம்முடையதாக இருக்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி பல பரிமாணங்கள் அதற்கு உண்டு. எனவே நம்முடைய இந்த அரசை, தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அரசை மீட்டெடுக்க நம்மை அணிதிரட்ட வேண்டும். நம்முடைய அரசு, நம்முடைய மக்கள், நம்முடைய மண் உடைக்கப்பட்டு சிதறப்பட்டு நம்முடைய மக்கள் இந்த மண்ணிலே இல்லை,
அருகாமல் இருக்கக்கூடிய நாடுகள், இலங்கையிலே தேவேந்திரோட வேளாளர்கள் பல்லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். வெறுமனே அல்ல, அங்கேயும் தமிழ் எழுத்துக்காக போராடியவர்களில் பெரும்பாலானோர், இன்னும் சொல்ல போனால் அந்த மகத்தான போர் வீரன் மாவீரன் பிரபாகரனுக்கு கடைசி வரையிலும் துணையாக நின்றவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்ற வீர சார்ந்த ஆணும் பெண்ணும் தான். எல்லோரும் வெற்றி கிடைக்கும் என்ற நிலையில, நாடு வந்துவிட்டது என்ற நிலையில எல்லோரும் உடன் இருந்தார்கள். ஆனால் பன்முனை தாக்குதல்கள் அந்த மக்கள் மீது தொடுக்கப்பட்ட பொழுது எல்லோரும் பறந்தும் கனடாவுக்கும் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஓடிவிட்டார்கள். ஆனால் போர்க்களத்திலே கடைசி நிமிடம் வரையிலும் யார் பிரபாகரனோடு உயிரிழந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முழுக்க அவர்களுடைய 90% பேர் தேவேந்திரோட வேளாளர்கள். ஏன் அதை சொல்கிறேன், மே 17 ஏறக்குறைய 8 வருடங்களுக்கு முன்பு அந்த மண்ணின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றது. 2009 மே 17 தான் அவருடைய போர் ஒரு முடிவுக்கு வந்தது. எனவே அப்படி வீரம் செறிந்த மக்கள், வரலாறு எங்கிருந்தாலும் வரலாறு படைக்கக்கூடிய மக்கள், எங்கிருந்தாலும் சமரசத்துக்கு இடம் கொடுக்காத மக்கள், எங்கிருந்தாலும் தியாகத்தை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்ட மக்கள் தான் தேவேந்திரோட வேளாளர்கள் அவர்கள். எனவே இந்த மக்கள் இந்த தமிழகத்திலே மட்டுமல்ல இலங்கையிலே பெருவாரியாக பரங்கி கிடக்கிறார்கள். அண்டைய நாடான மலேசியாவிலே லட்சக்கணக்கான மக்கள், பர்மாவிலே லட்சக்கணக்கான மக்கள், ஆஸ்திரேலியாவிலே, ஆப்பிரிக்காவிலே, இதுபோன்று எண்ணற்ற நாடுகளில், அதே போல இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியில், மும்பையில், கல்கத்தாவில், பெங்களூரில் என்று 1.5 கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திரோட வேளாளர்கள் உலகெங்கும் பரவி கிடக்கிறார். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பெரும்பாலிடங்கள் தொடர்பில்லை. இருக்கு காரணம், எப்படி அடையாளப்படுத்துவது? ஒரு இடத்திலே சாதி என்ன என்றே தெரியாது, தங்களுடைய அடையாளம் என்ன என்றே தெரியாது, பூர்வீகம் என்னவென்றே தெரியாது. பல பேருக்கு இந்த அடையாள மீட்பு என்ன என்பதை பற்றி கூட இன்னும் புரியாமல் பேசுகிறார். ஆப்பிரிக்கா சென்றால் அங்கு ஒன்றுமே இல்லை, மொழியை மறந்தார்கள், தங்களுடைய இனத்தை மறந்தார்கள், தங்களுடைய பூர்வீகத்தை மறந்தார்கள், அப்பொழுது ஆப்பிரிக்கர்களாக வாழ்கிறார்கள். இலங்கை சென்றார்கள், வேறு பேரில் இருக்கிறார்கள். பர்மாவிலே கொஞ்சம் தேவேந்திரோட வேளாளர் அடையாளத்தோடு இருக்கிறார்கள், மலேசியாவிலே கொஞ்சம் இருக்கிறார்கள். ஆனால் என்ன தொடர்பு இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டிலே வாழ்கிறார்கள், பர்மாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு தொடர்பு கிடையாது. இலங்கை இருக்கக்கூடியவர்கள் நாம் தொடர்படுத்திருக்கிறோமா, சங்கிலி போல பின்னிப்படைந்திருக்கார்களா என்று இல்லை. எனவேதான் இந்த அடையாளப்படுத்தப்படுவதனுடைய பொருள், உலகத்தினுடைய எந்த மூலை முடக்கிலே ஒரு தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்தை சார்ந்து இருந்தாலும் கூட அவர் உணர்வாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அனைத்தாலும் அவர் பின்னி பிணைக்கப்பட வேண்டும் என்பதனுடைய பொருளாகத்தான் நாம் உலக தேவேந்திரோட வேளாளர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருமைப்படுத்தப்பட வேண்டும், அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னதே. எனவே அவர்களுக்கு இப்பொழுது இங்கு ஒரு அரசு இருந்தால் அவர்கள் சிதறி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே அவர்களுக்காக அவர்களை அடையாளப்படுத்தக்கூடியது, அவர்கள் வந்து இங்கே பெருமையோடு வாழ்வதற்கு இங்கே எந்த இங்கே மண்ணிலே ஒன்றுமில்லை. எனவேதான் இங்கு நமக்கான ஒரு அரசு, நாமே அரசு, நமது அரசை உருவாக்குகின்ற பொழுது என்னுடைய அரசு இந்த நாட்டிலே இருக்கிறது, என்னுடைய மண் மீட்டெடுக்கப்பட்டுவிட்டது, என்னுடைய பெருமை, என்னுடைய வரலாறு, என்னுடைய பெருமிதம் மீட்டெடுக்கப்பட்டுவிட்டது என்று பர்மாவில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வருவார்கள், மலேசியா இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள், இலங்கை இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள், சொந்தம் கொண்டாடுவார்கள். அந்த மண்ணிலே இருந்தாலும் கூட இங்கே வந்து உறவு கொண்டாடி செல்வார்கள். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. எனவே இது ஒரு தாய் வீடை போல, ஒரு தாயினுடைய வயிற்றில் 5 பிள்ளைகள் பிறக்கிறது என்று சொன்னால் ஒரு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வாழ்க்கை நிமித்தமாக பல நாடுகளுக்கு செல்லலாம். ஆனால் தாய் வீடு ஒன்று இருந்தால்தானே, தாய் பெருமையோடு இருந்தால்தானே, தாய் வளத்தோடு இருந்தால்தானே அந்த மக்கள் எல்லாம் வந்து செல்ல முடியும். ஆனால் இங்கே தாயே வறுமையோடும், அவரே ஒன்றக்கு கூட ஓலை குடிசி இல்லாமல் வீதியிலே இருந்தால் பிரிந்து சென்ற பிள்ளைகள் எங்கே வர முடியும்? எனவேதான் நாம் ஒரு தாய் வீட்டை வலிமையாக்க வேண்டும் என்ற அடிப்படையை தான் இங்கே தேவேந்திரோட வேளாளருக்கான அரசை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் மே 6 பிறகே வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அரசை நிலைநாட்டி வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் உலகத்திற்குரிய அனைவரையும், தேவேந்திரோட வேளாளர் அனைவரையும் ஒன்றாகப்படுத்துவது. இதன் மூலமாகத்தான் தேவேந்திரோட வேளாளர்கள் தங்களை அடையாளப்படுத்த முடியாமல் போனால் தமிழர்கள் எங்கே அடையாளப்படுத்த முடியும்? தமிழ் மொழி எங்கே வளர முடியும்? தமிழ் சமுதாயம் எங்கே தலைக்க முடியும்? தமிழ் மண்ணை யார் காப்பாற்ற முடியும்? வளமாக இருக்கின்ற பொழுது, பாதுகாப்பாக இருக்கின்ற பொழுது எல்லோரும் சாப்பிடத்தான் செய்வார்கள். ஆனால் அதுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது, ஆபத்து வருகின்ற பொழுது யார் போர்க்களத்தில் நிற்கக்கூடியவர்கள் வலிமிருக்கிறது? தேவேந்திரோட வேளாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த தமிழ் மண் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழுடைய பெருமை காப்பாற்றப்பட வேண்டும்.
இதனுடைய எல்லா விதமான உரிமைகளும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அடிப்படை என்னவென்று சொன்னால், அது எங்கே துவங்க வேண்டும், எந்த புள்ளியிலிருந்து துவங்க வேண்டும் என்று சொன்னால், அது தேவேந்திரர்கள் வேளாளர்களினுடைய அவர்களுடைய வரலாற்றை மீட்டெடுப்பதிலே தான் தமிழுடைய வரலாறு, தமிழுடைய பண்பாடு, தமிழ் சமுதாயம் மீட்டெடுக்கப்படுவதற்கு உண்டான அடிப்படை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே தான் வரக்கூடிய காலகட்டங்கள் மிக மிக முக்கியமான. உலகத்தினுடைய எந்த பகுதியிலே என்ன பணிக்காக தேவேந்திர வேளாளர்கள் இடம்பெயர்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை எல்லாம் ஆட்சி பீடத்திலே அமர்த்து அழகு பார்க்க விரும்புகின்ற, உங்களுடைய பெருமைகளை மீட்டெடுக்க அணி திரட்டுகின்ற, உங்களுடைய மண்ணை மீட்டெடுக்கின்ற சக்தியாக, இராணுவ சக்தியாக இருக்கக்கூடியது ஒரே என்று ஒன்றே ஒன்று இது புதிய தமிழகம்தான். புதிய தமிழகத்தை தவிர வேறு எதையும் சிந்தித்து பார்க்க இயலாது. புதிய தமிழகத்தால் தான் தேவேந்திரோட வேளாளருக்கான அரசை உருவாக்க முடியும், அவர்களை பெருமையை மீட்டெடுக்க முடியும், அவருடைய மண்ணை மீட்டெடுக்க முடியும். எனவே இதை மனதிலே வைத்து தேவேந்திரோட இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எங்கோ ஒரு இடத்திலே அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸிலே, ஜெர்மனியிலோ அல்லது துபாயிலோ அமர்ந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நமது கடமை என்ன, நாம் எப்படி பங்காற்ற வேண்டும், எதை வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்காமல் தவறான தத்துவங்களுக்கு, தவறான கொள்கைகளுக்கு இரையானால் நீங்கள் தேவேந்திரோட மக்களுக்கான அரசை நிறுவ முடியாது, தேவேந்திர மக்களை அப்படி மண்ணுடைய மண்ணை மீட்டெடுக்க முடியாது, தேவேந்திரருடைய பெருமையை, பெருமிதத்தை, அவருடைய அடையாளத்தை மீட்டெடுக்க முடியாது. மே இது நாள் வரையிலும் எப்படி இருந்திருந்தாலும் சரி, மே 6ஆம் தேதி மாநாட்டுக்கு பிறகாவது அதனுடைய வீச்சை மனதிலே வைத்தாவது, அங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டார்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள், தன்னெழுச்சியாக கலந்து கொண்டார்கள், எந்த உணர்வோடு கலந்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொண்டாவது, இன்னும் ஆங்காங்கே தங்களை புதிய தமிழகத்தோடு இணைத்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய அனைவரும் வெளியே வாருங்கள், புதிய தமிழகத்தினுடைய கரத்தை வலுப்படுத்தும். இது உங்களுக்கான கேடயம், உங்களுக்கான வாள், வீழ்ந்த சமுதாயத்தை எழுப்பி நிறுத்துவதற்கான ஆயுதமும் வாழும் கேடையும் புதிய தமிழகமே. கடந்த சுதந்திரம் பெற்ற 70 ஆண்டு காலத்தில் தேவேந்திரோட மக்களுக்கான அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு, அவருடைய மண்ணுரிமையை பற்றி பேசுவதற்கு, அவர்களுக்கான வாழ்வுரிமை, அவர்களுக்கான அரசை உருவாக்குவதற்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, அது தேசிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் திராவிட கட்சிகளாக இருந்தாலும், என்றாவது ஒரு நாள் எந்த தளத்திலாவது பேசியதுண்டா, அவர்களால் பேச முடியுமா, அல்லது பேச தகுதி படைத்தவர்களா? உன்னுடைய அடையாளத்தை அழிப்பதும், உன்னுடைய மண்ணை பறித்து வைத்து பறித்து வைத்து கொண்ட மண்ணை பதுக்கி பதுக்குவதும், நீ அரசைக்கு அரசாக உருவெடுப்பதற்காக அல்ல, நீ அரசுக்குள்ளேயே பங்கு பெற விடாமல் தடுப்பதும் அந்த சக்திகள் தானே. அவர்களை வலுப்படுத்துவதற்கு செயல்படக்கூடிய இவர்களுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்கப் போகிறீர்கள்? தயவிருந்து எண்ணிப்பார். நீ எண்ணுவது ஒன்று, செயல்படுவது ஒன்றாக இருந்தால் எப்படி லட்சியத்தை மீட்டெடுக்க முடியும், லட்சியத்தை அடைய முடியும்? எனவே இளைஞர்கள், படித்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், தயவுகூர்ந்து இனிமேலும் நீங்கள் பதுங்கி வாழாதீர்கள், ஒதுங்கி வாழாதீர்கள், எவருடைய கைகூலிகளாக இருக்காதீர்கள். இந்த சமுதாயம் மகத்தானது, இந்த சமுதாயம் உயர்வானது. நாம் இந்த பணியை இன்று செய்யவில்லை என்று சொன்னால் வருங்கால சந்ததியினர் நம்மை பழி சொல்லும். ஏன் இவர்கள் இந்த பழியை நம் மீது விட்டுவிட்டு சென்றார்கள்? எஸ்சி என்றும் ஆதிராவிடர் என்றும் சொல்லக்கூடிய இந்த பழியை ஏன் எதிர்த்து நம்முடைய தாய் தந்தையர் போராடவில்லை? நாம் கேட்கிறோம் இல்லையா, நம்முடைய முன்னோர்கள் ஒரு 30 வருடங்களுக்கோ 50-60 வருடங்களுக்கு முன்போ, 100 வருடங்களுக்கு முன்பாகவே நம் மீது இந்த அடிமைத்தனம் சுமத்தப்பட்ட பொழுதே ஏன் எதிர்த்து போராடவில்லை? எந்த இடத்திலேயோ கொஞ்சம் பின்வாங்கிவிட்டது போலல்லவா தோன்றுகிறது. எனவே அந்த பழி உங்கள் மீது வந்துவிடக்கூடாது. உங்களுக்கான களத்தையும் தளத்தையும் வலுவாக புதிய தமிழக கட்சி அமைத்து கொடுத்திருக்கிறது. வெளிப்படையாக வாருங்கள், புதிய தமிழகத்தில் உங்களை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான எல்லா விதமான பாதுகாப்பு அரணாகவும் புதிய தமிழகம் விளங்கும். சிவப்பு பச்சை வர்ணத்தையும் புதிய தமிழகத்தையும் பிரிக்க இயலாது. புதிய தமிழகத்தையும் தேவேந்திர மக்களையும் பிரித்து பார்க்க முடியாது. சிவப்பு நிறத்தையும் சிவப்பு இரத்த அணுவையும் பிரித்து பார்க்க முடியுமா? அதுபோல தான் புதிய தமிழகமும் தேவேந்திரோட மக்களமும் சிவப்பு பச்சையும். எனவே அது தட் இஸ் அவர் பர்த் ரைட்ஸ். நம்முடைய இந்த அடையாளம் என்பது
சிகப்பு பச்சை அடையாளம் என்பது தேவேந்திரோட மக்களை அடையாளப்படுத்தக்கூடியது, நம்முடைய மேன்மையை அடையாளப்படுத்தக்கூடியது, நம்முடைய பெருமையை, நம்முடைய உயர்வை அடையாளப்படுத்தக்கூடியது. தமிழ் நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்தியாவுக்கே, ஒட்டுமொத்தமான உலகத்திற்கே வந்து ஒரு விடுதலைக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுக்கக்கூடியது. நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த சிகப்பும் பச்சையும் தேவேந்திர உழவாளருடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்தெந்த பகுதியில் நிறத்தின் பெயரால், பிறப்பின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் மொழியின் பெயரால் எந்த விதத்திலே அடக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அவர்கள் அனைவருமே தங்களுடைய அடையாளத்தை மீட்பதிலிருந்துதான் தங்களுடைய சுதந்திர பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு புதிய பாதையை, புதிய பரிணாமத்தை கொடுக்கக்கூடியது புதிய தமிழகம். எனவே அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பொருள் புரிந்த லட்சியத்தை கொண்டிருக்கூடிய புதிய தமிழகத்திலே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் படித்த இளைஞர்கள், படித்த வர்க்கத்தினர், அரசு வேலைகளிலே, அரசு சாரா நிறுவனங்களிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள், தொழில் பார்க்கக்கூடியவர்கள், இந்த மண்ணிலே வாழக்கூடியவர்கள், இந்தியாவுக்குள்ளே பிற மாநிலங்களில் வாழக்கூடியவர்கள், கடற்கடந்து பிற நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் நீங்கள் புதிய தமிழகமாக உங்களை பரிணமித்துக் கொள்ளுங்கள் என்று நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல வரக்கூடிய காலகட்டங்கள் மிக முக்கியமான. நம்முடைய சட்டமன்றங்களிலே, நாடாளுமன்றங்களிலே நம்முடைய குரல் ஒலிப்பதில்லை. நம்முடைய அரசை உருவாக்கினால்தான் நமக்கு வேண்டிய காரியங்களை நாமே உத்தரவு போட்டு எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு கடையில் ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் இல்லையா? கடையில் ஒரு முதலாளி இருக்கிறார்ன்னு சொன்னால் அவன் கருப்பட்டி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு கொள்ள முடியும். கடலை சாப்பிட வேண்டும் என்று சாப்பிட்டு கொள்ள முடியும். ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு கொள்ள முடியும். ஆனால் அதே கடையில் தொழிலாளியாக வேலை பார்க்கக்கூடியவன் முதலாளியுடைய அனுமதி இல்லாமல் தொடர முடியுமா? அதுபோல தான் நமக்கான அரசு நாம் அமைத்து கொண்டால் நாம் வேண்டிய காரியத்தை நாம் கையெழுத்திட்டு செய்து கொள்ள முடியும். அப்படித்தான் கடந்த காலங்களில் எல்லோரும் செய்திருக்கிறார்கள். எனவே தேவேந்திர உழவாளருடைய அரசு அமைக்கப்பட வேண்டும், நம்முடைய மண் மீட்கப்பட வேண்டும், நம்முடைய அடையாளம் மீட்கப்பட வேண்டும். அண்மையில் கர்நாடகத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் அதனுடைய முடிவுகளை மட்டும் கொஞ்சம் அலசி ஆராய். கர்நாடகத்திலே மூன்று சமுதாயங்கள், ஒன்று லிங்காயத் என்று அழைக்கப்படக்கூடியவர், இன்னொன்று ஒக்கலிக்கா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், இன்னொன்று குருபா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். ஒக்கலிக்கா என்று சொல்லக்கூடியவர்கள் கர்நாடகத்தினுடைய தென்பகுதியிலே 4-5 மாவட்டங்களில் மட்டுமே அதிகமாக வாழ்கிறார்கள். லிங்காயத்துக்கள் கர்நாடகத்தினுடைய வடக்கு பகுதியிலே அடர்த்தியாக வாழ்கிறார்கள். குருபா பெங்களூர் மற்றும் ஆந்திராவுடைய எல்லைப்பகுதியிலே அதிகமாக வாழ்கிறார். காங்கிரஸும் பிஜேபியும் தேசிய கட்சிகள், ஜேடிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தேவகவுடைய கட்சி ஒரு மாநில கட்சி தான், மாநிலத்து முழுமைக்கு இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. மாநிலத்திலும் 4 மாவட்டங்களிலே மட்டுமே அடர்த்தியாக ஒரு சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெற்று இன்று 38 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சர் பதவியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு தன்னை பலப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று சொன்னால், தமிழகத்தினுடைய ஏறக்குறைய 16-18 மாவட்டங்களில அடர்த்தியாக பரவிக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் புதிய தமிழகத்தின் பின்னால் அணிதிரண்டால் 38 தொகுதிகளை பெறுவது நமக்கு கஷ்டமாகுமா? அன்புள்ளம் கொண்ட இளைஞரை சிந்தித்துப்பார். ஆனால் நாம் நம்முடைய வாக்குகளை எங்கே வைத்திருக்கிறோம், யாரிடத்திலே அழக வைத்திருக்கிறோம், யாருக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம்? தஞ்சையிலே, திருவாரூர், நாகப்பட்டினத்திலே, புதுக்கோட்டையில, கரூரில், திருச்சியிலே, பெரம்பலூர்ல, ஈரோட்டில, இன்னும் அந்த மக்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கும் தாங்கள் இவ்வளவு பெருமை மிக்க மக்களா என்பதை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்னும் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு பின்னாலே மயங்கி கிடக்கிறார். அந்த மயக்கத்தை தெளிந்து கொண்டு வர வேண்டியது, தெளித்து கொண்டு வர வேண்டியது, அவர்களை விழிப்பு அடைவு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதற்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவை. இன்னும் 6 காலம் தான் இருக்கிறது, 6 காலம், அதிகபட்சம் ஒரு 9 மாதம். எப்படி இருந்தாலும் 2019 தேதி மே மாதம் தேர்தல் வந்தே தீர வேண்டும். இப்படிந்து கணக்கு வைத்தால் கூட 1 வருடம், கால சக்கரத்தில் 1 வருடம் என்பது கண்மூடி கண் திறப்பதற்குள் வந்தது. ஆனால் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு அதுக்கு மிகப்பெரிய கடமைகள் இருக்கிறது. புதிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் முடிந்த அளவுக்கு பாடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சக்தி குறைவு, பொருளாதாரம் மிக குறைவு, வாகனங்கள் இல்லை. ஆனால் படித்தவர்கள், வசதி படித்தவர்கள், கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடலுழைப்பையும் இந்த மக்களை திரட்டுவதற்கு தயவுக்கு முன்வரவில்லை. குறைந்தபட்சம் நான் உடலுழைப்பு செய்ய முடியாது, யாராவது இளைஞர் சென்று கிராமத்திலே பாடுபடு
இந்த மக்களை தட்டியெழுப்பு உனக்கு உதவுகிறேன் என்று சொல்வதற்கும் பரவாயில்லை என்று சொன்னால், நாம் எத்தனை ஆண்டு காலத்திற்கு மற்றவர்களுக்கு ஓட்டு போட்டு கூட்டு நாம் கைகட்டி நிற்பது? எனவே இந்த 6 மாத காலத்தில், இந்த 1 வருட காலத்தில் நம்முடைய பணியை மிக அதிகமாக துரிதப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் நீங்களே கிளம்புறீங்க, நீங்களே வாருங்கள், இது உங்களுக்கான கட்சி, உங்களுடைய அடையாளப்படுத்தக்கூடிய கட்சி, உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கட்சி. 1998 கொடியங்குளம் சம்பவம் நடந்தபொழுது யார், 95 கொடியங்குளம் சம்பவம் நடந்தது யார் ஓடோடி போனார்கள்? நாம் தானே ஓடிப்போனோம், நாம் தானே அவர்களை கூட்ட துணையாக உடைக்கணும். 98 99 2000 வரையிலும் 3 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அனைத்து காட்டு பகுதிகளிலே மலைப்பகுதி இருக்கக்கூடிய தோட்டப்பகுதி இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக 3 ஆண்டு காலம் போராடி நம்மை வேறு எந்த இயக்கம் தமிழகத்தில் அப்படி போராடி? அன்று 30 ரூபாய் 40 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு 300 ரூபாய் சம்பளம் பெற முடிகிறது என்று சொன்னால், இது யாருடைய உழைப்பால், யாருடைய தியாகத்தால்? 1996 முன்பும் தமிழகத்தினுடைய அரசு துறைகளில, அது கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த போது அதிலே கூட நாம் பெற முடியாததுக்கு 18%க்கு பதிலாக 4% 5% கொடுத்தார்கள். அதை கூட போராடி பெற்றுக் கொடுத்ததனால்தானே இன்று பல பேர் ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக கல்லூரிகளில், மருத்துவர்களாக, செவிலியர்களாக பணியாற்ற முடிகிறது. எனவே படித்த இளைஞர்கள், வேலை இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னும் நமக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது, வசந்த காலம் இருக்கிறது, பொற்காலம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சக்தியை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய வேதனை. எனவே அந்த மகத்தான பணியை, நமக்கான அரசை உருவாக்கி நம்முடைய மக்களை உயர்த்தவர். இன்னும் சொல்லுகிறேன், தேவேந்திரோட மக்களுக்கான அரசு இந்த மண்ணிலே உருவாக்கப்படாத வரையிலும் தேவேந்திரோட மக்களுடைய வறுமை போய்விடும் என்று நாம் கருதக்கூடாது. தேவேந்திரோட மக்கள் மீது இருக்கக்கூடிய இழிவு போய்விடும் என்று கருதக்கூடாது. தேவேந்திரோட மண் மீட்டெடுக்கப்பட முடியும் என்று கருதக்கூடாது. எனவே அரசு தான் மிக முக்கியம். அந்த அரசை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் 1000கணக்கான பேர் அதற்காக பாடுபட வேண்டும். அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் ஒரு 4 மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி 38 MLAக்கள் முதலமைச்சர் பதவி, ஆனால் 16-18 மாவட்டங்களில் பரவி கிடக்கக்கூடிய நம்முடைய மக்கள் இன்னும் முழுமையாக அணிதிரட்டப்படாத காரணத்தால் தான் நாம் நம்முடைய வாக்குகளெல்லாம் மதிப்பெற்று யார் யாருக்கோ போகிறது. எனவே இளைஞர்கள் இந்த மக்களை ஒன்று திரட்டுவதற்காக, இந்த மக்களை அரசியல்படுத்துவதற்காக, இந்த மக்களை அணிதிரட்டி நம்முடைய கரத்தை வலுப்படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் நாமே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளையும் நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கு இப்பொழுதே ஆயத்தப்படுத்துங்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து கடந்த 15ஆம் தேதி அன்று கோவையில் ஒரு 100-120 முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலே இருந்தும் தேர்ந்தெடுத்து அரசியல் உயர்மட்ட குழு ஒன்றை வந்து உருவாக்கியிருக்கிறோம். அந்த குழு கூட்டத்தில் அடுத்த 5 மாதத்திற்கு உண்டான பணிகள் குறித்து சில அம்சங்களையும் முறைப்படுத்தியிருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய 15, 16ஆம் தேதிகளில் கோவையில் 2 நாள் பயிற்சி பட்டறை, அதாவது நம்முடைய கொள்கை, கோட்பாடுகள், வழிமுறைகள், எதிர்காலத்தில் நம்முடைய மக்களை எப்படி திரட்டுவது, எப்படி நல்வழிப்படுத்துவது, அவருடைய பண்பாட்டு தளத்தையா, அவருடைய பண்பாடுகளை எப்படி மீட்டுக் கொடுப்பது, அவர்களை வளர்ந்த சமுதாயத்திற்கு நிகராக இவர்களை எப்படி கல்வியில், கலாச்சாரத்தில், பண்பாட்டு தளத்தில் வந்து உயர்த்துவது, அதுக்கு எப்படி களப்பணியாற்றுவது என்பது குறித்து, அதே போல் அரசியல் தளத்திலேயும் களத்திலேயும் எப்படியெல்லாம் நாம் கருத்து ரீதியாக எதிர்கொள்வது, களத்திலேயும் எதிர்கொள்வது என்பது போன்றவற்றை எல்லாம் பயிற்சி அளிப்பதற்காக ஜூன் மாதம் 15-16ஆம் தேதிகளில் கோவையில் 2 நாள் பயிற்சி பட்டறை, ஜூலையில் நம்முடைய ரதம், தேவேந்திர வேளாளருடைய ரதம் தமிழ்நாடெங்கும் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று வரக்கூடிய வகையில் அது அந்த ரதமும் தயாராகி கொண்டிருக்கிறது. அது ஜூலை மாதத்தில் அந்த ரதம் புறப்படும். அதற்குண்டான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நம்முடைய மகளிரணி மாநாடு, புதிய அமைச்சருடைய மகளிரணி மாநாடு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் நடைபெறிருக்கிறது. அதற்கும் ஏற்பாடு நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் 1 மாதத்தில் திருச்சியில் நம்முடைய இளைஞரணி, மாணவரணி, தொண்டரணி சிறப்பு மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கிறது. 1 அக்டோபர் 2 நவம்பர் மாதங்களில் நாம் ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய நாம் பிரகடனப்படுத்திய அந்த தேவேந்திர வேளாளர் அடையாளப்படுத்தக்கூடிய அதற்கு அரசாணையும்
நம்முடைய பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கு உண்டான முன்மொழிதலை மாநில அரசு மத்திய அரசு செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை மிக முக்கியமான அந்த அம்சங்களை வலியுறுத்தி நம்முடைய மூன்று கட்ட போராட்டங்களும் அக்டோபருக்கு பிறகு நாம் ஏற்கனவே மே 6ஆம் தேதி அறிவித்தபடி 6 மாத கால அவகாசம் அது வந்து நவம்பர் மாதத்தில் ஆறோடு முடிகிறது. அதுக்கு பிறகு அடுக்கடுக்கான போராட்டங்கள், அதே போல் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியோ எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை ஈட்டக்கூடிய வகையில் நம்முடைய தலைமையிலிருந்து அடிமட்ட வரையிலும் துடிப்போடு பணியாற்றுவதற்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை தயார்படுத்தக்கூடிய பணியைத்தான் இப்பொழுது நாம் துவங்கியிருக்கிறோம். எனவே இந்த பணி செவனே நடந்திட நம்முடைய தேவ பரவி கிடக்கு உலகெங்கும் பரவக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்கள், இந்தியா முழுமைக்கும் பரவக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள், பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள், பல்வேறு கல்விக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதேபோல் பொதுமக்கள் அனைவரும் புதிய தமிழகத்தின் பின்னாலே அணிதிரண்டு புதிய தமிழகத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய முழு ஆதரவை தந்திட வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.